இன்றைக்கி நாம் மூணு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முடக்கத்தான் கீரை ரசம். அதுக்கு வந்து முதல்ல தக்காளி, கருவேப்பிலை, ஜீரகம், திப்பிலி, நெய் மிளகா இல்லைன்னா நார்மல் மிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறம் லவங்கம், இது எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெய் மிளகா சேர்த்தா நல்ல நெய் வாசனையாக இருக்கும். அப்புறம் தண்ணியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்துண்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஜீரகம் சேர்த்து கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வரும். வெடிச்சு வந்த உடனே நம்ம அதில் இந்த கீரையை சேர்த்துக்க போகிறோம். கீரையை வந்து நல்லா அலம்பி அலம்பிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த முடக்கத்தான் கீரையை ரெண்டு நிமிஷம் அதை வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கோங்க. இங்கே தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்தால் கூட நல்ல வாசனையாகவே இருக்கும். இது அப்படியே மட்டும் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப ஜாயின்ட் பெயின்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு, முடியெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த வதக்கின கீரையை சேர்த்துக்கோங்க. அந்த அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ மசாலா மிக்சரை அதில் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதையும் அதில் விட்டுக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்துட்டு அதில் நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். அப்புறம் ரசம், ரசப்பொடி, ரசப்பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கோங்க. அது வந்து வீடியோவில் காமிக்கல. அப்புறம் ஒரு சின்ன பீஸு வெல்லம், ரெண்டு கப்பு தண்ணி. முதல்ல நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர் வந்து கொதி வந்த உடனே ரெண்டு கப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியும் சேர்த்தப்புறமா அது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். நல்லா கொதி வந்துடுது. இந்த டைமில் கொத்தமல்லி, அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீரை வந்து கீரை ரசம் வந்து ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து சக்கக்கொட்டை, அதில் பொடிமாஸ். இப்போ நம்ம சக்கக்கொட்டை இந்த பலாப்பழத்தோட கொட்டை இல்லையா, அது அந்த வெளியே இருக்கிற அந்த வெள்ளை கலர் இதை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காவை வச்சு நல்லா சதைச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா இங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலம்பிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தண்ணி ஒரு முக்கால்லேருந்து முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் நல்லா அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இங்கே இந்த ப்ரௌன் கலர் தேவையில்லைன்னு நினச்சா அதை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் நல்லா வைட்டாக இருக்கும். இந்த பொடிமாஸ் வந்துட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துண்டு அதில் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது வடித்த உடனே கடுகுலாம் வடித்த உடனே அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வேக வச்சுருக்கிற இந்த சக்கக்கொட்டையை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். பலாக்கொட்டை அது வந்து அதில் சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ப்ரவுன் கலராக தெரியறது இல்லையா, அந்த ஸ்கின்னெலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு போட்டால் கூட நல்லா இருக்கும். அது எப்படி வேணால் உங்கள் விருப்பப்படி பண்ணலாம். இப்போ இது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர மாதிரி அது வரைக்கும் வேக வைங்க. கொஞ்சம் மூடி வச்சு இப்போ மிக்சி ஜாரில் வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தர தரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் அரைச்சதையும் நம்ம இந்த இதில் போட்டுக்க போகிறோம். இந்த சக்கை கொட்டையில் அதெல்லாம் நல்லா வந்தாச்சு, வந்து வந்திருக்கு. இந்த டைமில் அந்த தேங்காயும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த சக்கை கொட்டை பொடி மாசு ரெடி. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு தொகை. ஒரு கடாயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் துவரப்பருப்பு, 4-5 மிளகா, வரமிளகா சேர்த்து அது நல்லா வறுத்துக்கோங்க, ட்ரை ரோஸ்ட்டு. இப்போ அதில் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கொள்ளு, கொள்ளும் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வந்து வந்த உடனே இப்போ அதில் வந்து தேங்காய், 1/2 கப் தேங்காயும் சேர்த்து ஒரு நிமிஷம் அதிலே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம இந்த வறுத்ததை எல்லாம் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துண்டு இது நல்லா நை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தொகையில் கொஞ்சமாக பெருங்காய தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பெருங்காய பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.